मूर्ण நிலைமைய இன்னியோட உங்க கதை முடிஞ்சது உங்க பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு இப்ப வரத வருவான் பாரு அண்ணி நான் பிதா மகனா இந்தியன் பாடையில போற வயசுல உங்களுக்கு பொண்ணுங்க கேக்குதா சுபதி பாண்டியன் கல்லூரியில் நடக்கும் அராஜகங்கள் படிச்சிங்களா 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 படிச்சோம் படிச்சோம் நல்லா தெளிவா படிச்சி நீங்க என்ன அக்ரமம் பண்ணிருக்கீங்க நல்லா தெரிஞ்சிக்கிட்டோம் ஏய் நிறுத்தியா இந்த நோட்டீஸ் எவன் அனுப்பி இருப்பானோ எனக்கும் தெரியும்யா இது எனக்கு எதிரா அனுப்புற நோட்டீஸ் இல்ல நம்ம எல்லாருக்கும் எதிரா அடிச்ச நோட்டீஸ் நமக்கு எதிரா ஒருத்தன் கிளம்பி இருக்காயா அவனை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஏமாலியா விசாரணை கமிஷனா நமக்கு எதிரா வந்திருக்காயா நமக்கு எதிரா இல்ல உங்களுக்கு எதிரா அப்போ நான் மட்டும் தான் ஆயோக்கினா அதுல என்ன சந்தேகம் எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல என்னைய போலாத பாரம்பரியம் பாரம்பரிய பாரம்பரியா காசு பண வச்சிருக்கிற நீங்க மட்டும் தான் காலேஜ் கட்டுவீங்களா ரவுடியாரனா நான் காலேஜ் கட்டினா அது தப்பா தப்புதான் எல்லா தொழிலையும் பணம் சம்பாதிக்க தான் செய்றோம் அதுலயே ஒரு நியாய தர்மம் வேணும் ஏய் அப்படி என்னைய நான் அநியாயம் பண்ணிட்டேன் டோனேஷன்ங்கற பேர்ல நீங்க கொள்ள அடிச்சிருக்கீங்க அது ஏன் சாமர்த்தியம் யா அறிவ போதிக்கிற ப்ரொபசர்ங்களே அசிங்க அசிங்கமா பேசி கேவலப்படுத்திருக்கீங்க ஆமாயா என்கிட்ட வேலை செய்றவன ஒரு நாலு வார்த்தை ஆத்திரத்துல அசிங்கமா பேசுனேன் அது தப்பா தப்புதான் முறையா உங்களுக்கு சேர வேண்டிய சம்பளத்தை கொடுக்காம ஏமாத்தி இருக்கீங்க ஆமாயா அவனுக்கு நான் கொடுக்கிற சம்பளம் போதியா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்க காலேஜ்ல தங்கி படிக்கிற பசங்களுக்கு ஆரோக்கியமான ஹாஸ்டல் வசதியும் கிடையாது சரியான சாப்பாடும் போடுறது இல்லையா அவன் கொடுக்கிற காசுக்கு ஏசில தங்க வச்சு டெய்லி கறியும் மீனும் ஆகி போட முடியும் அது போதியா உங்க காலேஜ்ல படிச்ச ஒரு மாணவன் காணாம போய் ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிங்க ஐயோ 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 என்ன என்னயா புதுசா கேக்குறீங்க போலீஸ்லயே கம்ப்ளைன்ட் கொடுத்தாச்சு காணவில்லைன்னு பேப்பர்லயே விளம்பரம் கொடுத்தாச்சு இதுக்கு மேல என்னயா பண்ண சொல்றீங்க என்ன தெரு தெருவா தேடி அலைய சொல்றீங்களா சொல்லியா நம்மள நம்பி தான் பெத்தவங்க பிள்ளைகளை அனுப்புறாங்க நாமளே பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி ஐயோ 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 என்ன பொறுப்பா கேக்குறியா நீ மட்டும் என்ன ரொம்ப பொறுப்பான பருப்பா மிஸ்டர் பசுபதி நீங்க அப்படி எல்லாம் பேசுறது தப்பு உங்களால அரசாங்கம் எங்களையும் மோப்பம் பிடிக்குது அதுக்கு நாங்க உங்களை இந்த சங்கத்தோட தலைவர் பதவியில இருந்து தூக்குறோம் இனிமே உங்களுக்கு இந்த சங்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது யாரோ தூக்குறீங்க இந்த சங்கத்தை உருவாக்குறது நானே என்கிட்ட உங்க வேலைய காட்டுறீங்களா நான் யாருங்கறத காட்டறடா காட்ற பயம்டா உங்க எல்லாருக்கும் பயம் என்னால நீங்க சம்பாதிக்கிறது கெட்டு போயிருமோங்கற பயம் உங்க சுயநலத்துக்காக என்ன பத்தி தப்பா சொல்லி என்னையும் என் காலேஜ் பேரையும் கெடுக்க பாத்தீங்க எவரும் உயிரோட இருக்க மாட்டீங்க எவரும்